இதில் வந்து ஒரு சீனில் ஒரு கதை சொல்ல போவார் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட. அப்போ ஒரு மொபைலில் ஃபோட்டோ காமிப்பார், இந்த பொண்ணை எனக்கு நைட் செட் பண்ணி கொடுன்ட்டு. உண்மையாலுமே இது நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் எல்லாத்துறையிலும் எல்லா துறையிலையும் போடி இருக்காங்க. சினிமாவை வச்சு வேற ஏதோ ஒரு அவங்களுக்கு வேண்டியதை சாதிச்சுக்கிறதுக்காக நிறைய பேர் சினிமா பேரை சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க வந்து தயாரிப்பாளர்னு உள்ளே வருவாங்க. அவங்க எல்லாருமே நம்ம வந்து உண்மையான சினிமா தயாரிப்பாளர்னு எப்படி நம்ப முடியும்? சினிமாவில் என்ன விஷயம் இருக்குது? யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க வந்து பணம் இருந்தால் யாராவது சினிமாவுக்கு வரலாம். அவங்க நாளைக்கே ஒரு அலுவலகம் போட்டால் அவங்க ப்ரொடியூசர். அதனால் வந்து இது வந்து ஒரு போலியான ஒரு தயாரிப்பு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே இருக்காங்க சொல்கிறேன். போலியான தயாரிப்பாளர்கள், போலியான அரசியல்வாதிகள், போலியான சினிமா துறையை சேர்ந்தவர்கள், எல்லா எல்லா இடத்துலையுமே போலிகள் இருக்கத்தானே செய்யும். ஓகே ஓகே. இந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே நீங்கள் கேஸ்ட் இது எடுத்திருக்கீங்க, எல்லாம் வந்து வேற மாதிரி ஃபைட்டு மாசாக போகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் என்ன எடுத்த உடனே உங்கள் அப்பா சொன்னாரா இந்த மாதிரி புரட்சிகரமாக வாடா அப்படின்ட்டு? இல்லை, இது யாருமே இதை சொல்லி நம்ம முதல் இந்த அந்த ஹீரோ ஆகணும்னு சொல்லி சினிமாக்கே வரல. நம்ம முதல் அந்த கதை படிக்கும்போது இந்த கதை வந்து என்னோடய அறிமுகத்துக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் படித்தோடனே நான் வந்து பண்ணுறேன்னு ஓகே பண்ணிட்டேன். இது இதில் ஜாதி இருக்கிறதுனால ஓகே பண்ணேன், இதில் இந்த மாதிரி இருக்க ஓகே பண்ணேன்னா எதுவுமே கிடையாது. எனக்கு பவுண்டாக அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது, அதான் ஓகே பண்ணேன். ஓகே ஓகே, தேங்க்யூ.